இவங்க வந்து ஏற்கனவே ஒழுக்கமான ஆள் இல்ல. தமிழக பெண்களை வந்து என்ன தரகுறையா பேசிருக்காங்க. தமிழக பெண்கள் சரியில்லை, கல்யாணம் ஆகுதுமே எத்தனை பேர் கூட கூட படுக்கலாம், செரு போட்டுன்னு சாமி கிட்ட போலாம், புரியா? இவங்க இந்த மாதிரி பேசினாலே இவங்க போது சேரி மக்களை வந்து பேசுறது வந்து தகுதி இல்லாத ஆளு. ரொம்ப கேவலமா பாக்குறாங்க அந்த பொம்பளைய. ஏன்னு கேட்டா இந்த தமிழ்நாடு வந்து அவளுக்கு கோயில் கட்டி இது பண்றன்ற ஒரு நன்றி விசுவாசத்தோட இருந்தவங்களுக்கு அந்த பொம்பளை செய்யற ஒரு மகா மட்டமான காரியம். சரி மக்களே கேவலமா, அங்கே எல்லாம் ஓட்டு போட மாட்டா? சரி மக்கள் தான் ஓட்டு போடுவான், பணக்காரன் கூட ஓட்டு போட மாட்டான், சரி மக்கள் தான் ஓட்டு போடுவான். ஆ, வழக்கெல்லாம் போடக்கூடாது, அவளை வீடு தேடி போய் செருப்பால் அடிக்கும். அது ஒரு ஈத்திரை. அந்த ஈத்திரை நம்ம நாளுக்கு ஒன்று பேசும், மதியம் ஒன்று பேசும், சாயங்காலம் ஒன்று காலையில் ஒன்று பேசும். சேரி மக்களோட ஓட்டு வேணும், ஆனா சேரி மக்கள் வேண்டாம். சேரி மக்கள்லாம் திமுக இருக்காங்க, இந்த மாதிரி தலைவர் சேர்த்து வச்சிருக்கா. நீங்களும் திமுக தானே இருந்தீங்க, அப்ப நீங்களும் சேரி மக்கள் தானே? செருப்பால் அடிக்கணும் இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் சொல்றதுக்கு? ஏன்னு கேட்டா எல்லாருமே முட்டாள் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க. என்ன தகுதி இருக்கு நீங்க வந்து சேரி மக்களை பத்தி பேசுறதுக்கு? ஓட்டு வாங்க சேரி உள்ள பிஜேபி காரன் போக மாட்டானா? இந்த பொம்பளைக்கு வந்து பிரெஞ்சு தெரியும், எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல இருக்கும் தெரியுமா? இதுனா சரியான வார்த்தையா? அது மணிப்பூர்ல வந்து மூணு பெண்களை நிறுவனப்படுத்தி அப்பெல்லாம் குஷ்பு வாய் திறக்காதவங்க திரிஷாக்கு வாய் திறந்தீங்களே, எதுக்கு வாய் திறந்தீங்க? திமிருங்க, அதெல்லாம் ஆணவம். அதாவது வாங்குற காசுக்கு கரெக்டா வேலை செய்யறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கே துரோகம் பண்ணுவாங்க அந்த பொம்பளை. குழந்தையின்மை ஆண்மை குறைவு பிரச்சனைகளுக்கு டாக்டர் ஜான்சனின் செயின்ட் அந்தோனி சித்த மருத்துவ நிலையம் கூடம்பாக்கம் சென்னை. நடிகர் மன்சூர் அலிகான் திருச்சி விவகாரத்தில் வந்து குஷ்பு அவர் என்ன சொன்னாங்கன்னா, மன்சூர் அலிகான் பேசிய தவறு, நீங்கள் வந்து திரிஷா அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பெருத்த கடன் தெரிவித்தாங்க. இதற்கு வந்து திமுகவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமூக வலைத்தளத்தில், அக்கா குஷ்பு அவர்களே நீங்கள் திரிஷாவுக்கெல்லாம் ஒரு நடிகையினால அவங்க குரல் கொடுக்குறீங்க, ஆனால் இதே மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கு மணிப்பூரில் ஒரு பெண்ணை நிவாரணப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்க, அப்போலாம் ஏன் வாய் திறக்கல அப்படின்னு கேட்டதுக்கு, உங்களுடைய சேரி பாஷையெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் சேரி லாங்குவேஜ் பேசுறீங்க, இது மாதிரி ஆட்களை தான் திமுக தலைவர் கூட வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு குட்டத்தட்ட வச்சிருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க ஏற்கனவே திமுகல இருந்தாங்க, அவங்களும் ஒரு சேரியை சேர்ந்தவங்க தான், மும்பை சேரியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஏற்கனவே ஒழுக்கமான ஆள் இல்லை. தமிழக பெண்களை வந்து ஏற்கனவே தரகுறையாக பேசியிருக்காங்க. தமிழக பெண்கள் சரியில்லை, கல்யாணம் ஆகுதுமே எத்தனை பேர் கூட கூட படுக்கலாம், செரு போட்டுன்னு சாமி கிட்ட போகலாம், புரியா? இவங்க இந்த மாதிரி பேசினாலே இவங்க போட்டு சேரி மக்களை வந்து பேசுறது வந்து தகுதி இல்லாத ஆள். நீலாம் ஒழுக்கம்மா, உங்கள் கதைலாம் எவ்வளோ ஓடிச்சு எவ்வளோ ஓடுது. அண்ணா ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, திமுகவில் இருந்தீங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க, காங்கிரஸுக்கு போனீங்க, இப்போ என்ன பண்ணீங்க, பிஜேபியில் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு முஸ்லீமா, இப்போ இந்துவா கிறிஸ்டியனா எங்களுக்கு தெரில, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவன்னு தெரில, ஆனால் சேரி மக்களை பற்றி பேசுனதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பயிரங்க மன்னிப்பு கேட்கணும். அண்ணா தவறான விஷயம் நீங்கள் பேசுகிறது. சரி மக்கள்லாம் திமுகவில் இருக்காங்க, இந்த மாரி தலைவர் சேர்த்து வச்சுருக்கேன்னா, நீங்களும் திமுகவில் தானே இருந்தீங்க, அப்போ நீங்களும் சரி மக்கள் தானே? என்ன தகுதி இருக்குது நீங்கள் வந்து சரி மக்களை பற்றி பேசுறதுக்கு? நடிகை குஷ்பு விவகாரம் இன்னைக்கு உசூரம் எடுத்திருக்கு. ஆரம்பத்தில் சேரி பாச பேசுகிறவங்க அப்படின்னு சேரி மக்களை அவதராக பேசுகிற மாதிரி பேசியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க அந்த பொம்பளைய. ஏன்னு கேட்டால் இந்த தமிழ்நாடு வந்து அவளுக்கு கோயில் கட்டி இது பண்ணுறன்ற ஒரு நன்றி விசுவாசத்தோடு இருந்தவங்களுக்கு அந்த பொம்பளை செய்கிற ஒரு மகா மட்டமான காரியம். அது எப்படி வேணால் வாழ்றது, யார் கூட வேணால் எப்படி வேணால், அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா மற்றவங்க கூட தொடர்பு வச்சுக்கலாம் பழகலாம் அப்படின்னு சொன்னால் தானே, அது எப்படி வேணால் இருக்கும்? அது வாயிலேருந்து இது மாதிரி வார்த்தை தான் வரும், அது அது வந்து தேராது, அதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு, இதுக்கு டைமும் வேஸ்ட்டு. ஓட்டு வாங்க சரி உள்ள பிஜேபி காரன் போக மாட்டானா? மணிப்பூரில் வந்து மூணு பெண்களை நிறுவனப்படுத்தி ரொம்ப அநியாயம் பண்ணாங்க, யூடியூப்லாம் எல்லா சேனல்லையும் வந்தது, நிறுவனமாக அப்படியே வீடியோ போடுனாங்க, அப்போலாம் குஷ்பு வாய் திறக்காதவங்க திரிஷாக்கு வாய் திறந்தீங்களே, எதுக்கு வாய் திறந்தீங்க? அதுக்கும் விளக்கம் கொடுக்கல. உங்களுக்கு சேரியை பார்த்தா கேவலமாக இதாக, உங்கள் நீங்களே கேவலமானவங்க. சமூக இதெல்லாம் இந்த கருத்தை பதிவிட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நான் சேரிங்கிறது நான் அப்படி சொல்லலை, சேரி வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் வந்து அன்புன்னு பேர், அதான் நான் சொன்னேன். இப்போ நம்ம கூட டேஷ் போட்டு குஷ்பு ஆவோ இவோ அந்த மாதிரி இவோ இந்த மாதிரி போனவோ இந்த மாதிரி வந்தவோ சொல்லிட்டு நம்ம கூட சொல்லிடலாம், இவங்க அன்பானவங்க அழகானவங்க அந்தமாரி சொல்லிடலாம், அந்தமாரி அதுவும் அது அது வந்து இப்போ சேரின்னு கேவலமாக பேசுறீங்களே, இது மோசமான கேவலமானது, இதை பற்றி நம்மளுக்கு தெரியும், புரியுதா? இதை பற்றி நம்ம என்ன பேசுறது, வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இவன் வந்து இவ சேரி இவன் வந்து சேரி மக்களை வந்து சேரின்ட்டு கேவலமாக பேசியிருந்தா இல்லைப்பா, அது வந்து சேரி மக்களை அவதூறாக பேச வேண்டிய காரணம் என்ன? காரணம் வந்து பிஜேபி தான். பிஜேபிக்கு வந்து சேரி மக்களுடைய ஓட்டு வேண்டாமா? அவங்க வந்து சேரி மக்களோட ஓட்டு வேணும், ஆனால் சேரி மக்கள் வேண்டாம் பிஜேபிக்கு. அதே தான் இந்த பொம்பளை.
ஆரம்பத்தில் வந்து சேரி மக்கள் சேரி பாஷை அப்படின்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த நாள் வந்து நான் சேரின்னு சொன்னது ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் அன்புன்னு இருக்குது செருப்பால் அடிக்கணும் இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்கிறதுக்கு ஏன்னு கேட்டால் எல்லாருமே முட்டாள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அன்பு இந்த பொம்பளைக்கு வந்து ஃப்ரெஞ்சு தெரியும் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கணும் தெரியுமா இதுனா சரியான வார்த்தையாக அது அவள் வந்து அவ்வளோதான் தேராத கேஸ் அது இதை பற்றி பேசுகிறதே டைம் வேஸ்ட் தமிழில் வந்து ஒரு பதிவை போட்டுவிட்டு இது வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் அன்புன்னு இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன திமிருங்க அதெல்லாம் ஆணவம் அதாவது வாங்குற காசுக்கு கரெக்டாக வேலை செய்கிறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கே துரோகம் பண்ணுவான் அந்த பொம்பளை அவள் வந்து ஒரு நல்ல மரியாதையாக கொடுக்கூடாது அவளுக்கு அவ்வளோதான் சேரி மக்களே கேவலமா அங்கே இதெல்லாம் ஓட்டு போட மாட்டா சேரி மக்கள் தான் ஓட்டு போடுவான் பணக்காரன் கூட ஓட்டு போட மாட்டான் சேரி மக்கள் தான் ஓட்டு போடுவான் உங்கள் ஓட்டோட சதிவு தான் இங்கே ஏறுறதும் குறையுதும் தேர்தல் ஆணையம் கொடுக்குறதும் அந்த சேரி மக்கள் போகிற ஓட்டு தான் சேரி மக்கள் மட்டும் தான் எல்லா ஊட்டியும் கரெக்டாக வந்து போடுவான் ஒருத்தன் கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் ஆனால் குஷ்பு வந்து இப்படி பேசுறதுக்கு தவறான விஷயம் அதாவது ஒரு தீண்டத்தகாத ஒரு புழுவை கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பேன் அது ஒரு உயிர்னு பார்ப்பேன் இந்த நாயை அதை கூட பார்க்க மாட்டேன் சேரிங்கிற வார்த்தை வந்து நான் திமுகவை தான் சொன்னேன் திமுக உறுப்பினர் தான் சொன்னேன் ஆனால் நீ காங்கிரஸ் வந்து போராட்டம் பண்ணுது என்ன காரணம் கேட்குறாங்களே சேரின்றது வந்து இந்த கட்சியை இதில் வந்து மிங்கிள் பண்ணக்கூடாது சேரின்றது வந்து பல நூறாண்டு காலமாக வந்து இருந்து வர்றது ஒரு கிராமன்னு எடுத்துட்டா அதில் வந்து சேரி ஊர் அப்படிங்கெல்லாம் இந்த பொம்பளை அப்படி தான் இருந்திருப்பா இல்லை கருத்தை முதல்ல பதிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஜெர்மன் இது ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் அன்பன் இருக்கு நான் அதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறத மாற்றி பேசுறது எப்படி இப்போ நம்ம குஸ்தா போகிறோம் ஐ லவ் யூ மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என் அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தினேன் அப்படி சொல்லம்மா சொல்லுங்கள் அப்படி சொல்லம்மா குஸ்து மேடம் ஐ லவ் யூ நான் வந்து உங்களுக்கு வந்து என் அன்பை சொல்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லைங்க தப்பாக நினச்சது தமிழில் வந்து அன்பாக சொல்கிறேன் என் அன்பை வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் நான் வந்து வேலைச்சேரி செம்மஞ்சேரி தான் சொன்னேன் நீங்கள் தப்பாக தெரியும் அப்படிங்கிறாங்களே அதை கேட்குறதுக்கு ஏன் தப்பாக பேசுறது யோக்கியமாக பேசணும் அந்த நாய் இது நீ தப்பாக பேசுகிறத வந்து தப்பாக எடுத்துக்கணும் ரைட்டாக எடுத்துக்கணும் சொல்கிறதுக்கு அதுக்கு ரைட்ஸே கிடையாது முதல்ல பேசுறதுக்கே ரைட்ஸ் கிடையாது இதெல்லாம் ரொம்ப ஆணவத்தினுடைய உச்சம் வழக்கு போட்டால் பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்களே செருப்பால் அடிப்பாங்க வழக்கெல்லாம் போடக்கூடாது அவளை வீடு தேடி போய் செருப்பால் அடிக்கும் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து சேரிங்கிறது நான் வேலை சேரி செம்மஞ்சேரின்னு இருக்கு நான் அதுதான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான் தலைவா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அது ஒரு ஈத்தரை அந்த ஈத்தரை நம்ம நாளுக்கு ஒன்று பேசும் மதியம் ஒன்று பேசும் சாயங்காலம் ஒன்று காலையில் ஒன்று பேசும் அது வந்து நம்ம கேர் பண்ண முடியாது அது வந்து பிஜேபியிலேருந்து அதை ஒழுங்காக எடுத்துட்டா நல்லது பிஜேபியிலேருந்து போனாங்க அந்த காயத்ரி ரகுராம் போனாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாங்க அப்போ வாயில் என்ன வச்சுருந்தாங்கன்னு தெரியல பேசல இவங்க திரிசாக்கு குரல் கொடுத்தாங்க மணிப்பூருக்கு குரல் கொடுக்கல ஃபஸ்ட்டு பிஜேபியில் என்ன நடக்குது அவங்க மாநிலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்து பேசிட்டு வாங்க தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டு தலைவர்களை பற்றி உங்களுக்கு பேச தகுதி இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கோசம் நீங்கள் ஒன்றும் பண்ணிடல ஓகேவா நீங்கள் எந்த தொகுதியில் நின்னாலும் டெபாசிட் வாங்க முடியாது அண்ணா அதை மனசில் வச்சுன்னு பேசுங்க ஃபஸ்ட்டு சேரி மக்கள் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஆனால் உங்களுக்கு போட மாட்டாங்க நீங்கள் பேசுகிற இதிலே தெரிஞ்சிச்சு ஆல்ரெடி போட மாட்டாங்க புஷ்ப பற்றி நம்ம பேசி வேஸ்ட்டில் டைம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஜேபியில் சேரும்போதே அண்ணாமலை என்ன சொன்னார்னா நான் வந்து நடிகை குஷ்பு இருக்காங்க காயத்ரி ராம் இருக்காங்க அதனால் நான் கதவை திறந்து வச்சுருப்பேன் அதனால் கண்ணாட்டு ஒரு போட்டுக்கெலாம் சொன்னாங்க ஸோ அப்போல்லாம் குஷ்பு அமைதியான இருந்தாங்க அதிலே புரியலையா உங்களுக்கு குஷ்பு இருக்காங்க காயத்ரி ராம் இருக்காங்க நான் கதவை திறந்து வச்சுருப்பேனா அதிலே புரியுதா உங்களுக்கு நம்ம என்ன வேணால் பேசிட்டு மாற்றிக்கலாங்க இவங்க மாற்ற முடியாது அதுதான் இவங்க நினச்சா மாற்றிக்கிட்டுன்னு துணி கிடையாது ஒரு பேட்டியில் அழுதுட்டு உடனே மூஞ்ச போயிட்டு சிரிச்சாங்க பாருங்க நடிகையோட சீன்லாம் இங்கே வலிக்க ஆகுது கடைசியாக ஒன்று ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரத்தை பற்றி தவறாக பேசினாங்க இது மாதிரி பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே மற்றவர்களோட உடல் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு பெண்கள்லாம் யோக்கியமானவங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்க வந்து இன்னைக்கு வந்து சேரி மக்களை வந்து அசிங்கப்படுறாங்க இவங்க வந்து யோக்கியமானவங்க இல்லை பாம்பேலேருந்து வந்திருக்காங்க இவங்க அசல் குசலாக இருப்பாங்க பிள்ளைங்க அதனால் தமிழ்நாட்டு பொண்ணை சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அசல் குசலமாக எங்கள் ஊர் பொண்ணுங்க தங்கமான பொண்ணுங்க தான் எங்கள் ஊர் பொண்ணுங்க பத்தினி தான் ஒழுங்கானவங்க சரியானவங்க நீங்கள் ஒழுங்கானவங்க தான் நீ ஒழுங்காக இருங்க சுந்தர்சி சரியாக இருக்கிறதா நீங்கள் இப்படி பேசிக்கல ஃபஸ்ட்டு சுந்தர்சி ஒழுங்காக இருக்க சொல்லுங்கள் அதனால தான் நீங்கள் ஒழுங்காக இருப்பீங்க நீங்கள் உங்களை ஒழுக்கமாக வச்சுக்காத விட்டுட்டாரோன்ட்டு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே தமிழகத்தை பற்றியும் தமிழக பெண்களை பற்றியும் ரொம்ப ஒரு மாதிரி பல்காராக பேசிகிட்டு இருக்கீங்க அதை திருத்தி கொள்ளுங்க தில்லாம் திருத்தப்படுவீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நான் வந்து சேரிங்கிறத திமுகவில் தான் சொன்னேன் இதில் ஏன் காங்கிரஸ் வந்து தலையிடுது காங்கிரஸையும் ஆர்ப்பாட்டம் பண்ணதுன்னு கேட்குறாங்களே அப்போ சேரிங்கிற சொன்ன உண்மை தானே நீ பேசுனதுக்கோசம் தான் காங்கிரஸு கேட்டானா கம்யூனிஸ்ட் கேட்டானா யார் கேட்டானா பொதுமக்களுக்கு தானே கேட்குறாங்க
நீ பேசுகிற வார்த்தை தப்பு, மன்னிப்பு கேட்டுற அவ்வளோதான். த்ரிஷாக்கு மன்சூர் அலி கான மன்னிப்பு கே சொன்னால கேட்டார்ல, நீ அதை போல மன்னிப்பு கேட்டு போயிடு, மேட்ரு முடிஞ்சிடும். ஆனால் மன்சூர் அலிக்கு இரண்டு பிரிவினைகள் வழக்கு போட்டாங்க, ஆனால் குஷ்புவுக்கு இது வரைக்கும் வழக்கே போடலையே. குஷ்பு வந்து வழக்கு போடலைன்னா தாமரை வந்து காலியான பிறகு குஷ்பு மேலே எல்லா கேஸும் வரும், புரியுதுங்களா? வெயிட் பண்ணுங்க. நேற்று தளபதி ஏதோ சொன்னார் பாருங்க, ஒரு டிஐஜி எக்ஸ் டிஐஜி மேலே கேஸ் பண்ணாங்களா, அந்தமாரி வரும், வெயிட் பண்ணுங்க. பேசுனதுக்கெல்லாம் பின்னாடி வரும்.